ஹாய் ஹலோ வியூவர்ஸ், பயாலஜி சம்மந்தமான ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம ஒவ்வொரு வீடியோவில் பார்த்துட்டு வரோம். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம ஹேபிடேட்னா என்ன, ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிடேட், மெரைன் வாட்டர் ஹேபிடேட், அந்த அக்வாட்டிக் ஹேபிடேட்லாம் பார்த்தோம். ஸோ அதோட லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ அதில் இருக்க நம்ம செகண்ட் பார்ட்டான டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட்னா என்ன, இதில் என்னென்ன டாபிக் இன்க்ளூடிங் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட், டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட்ஸ் ஆர் தி ஒன்ஸ் தட் ஆர் ஃபவுண்ட் ஆன் லேண்ட் லைக் ஃபாரஸ்ட், கிராஸ்லேண்ட் அண்ட் டெசர்ட். அதாவது டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட்னா நிலத்தில் வாழ்வன அப்படின்னா என்னென்னா இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஃபாரஸ்டாகவோ காடுகளாகவோ புல்வெளிகளாகவோ அல்லது பாலைவனமாகவோ இருக்கலாம். இது எல்லாமே டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட்டில் வருது. ஓகே, இட்ஸ் ஆல்சோ இன்க்ளூட் மேன்மேட் ஹேபிடேட்ஸ் லைக் ஃபார்ம்ஸ், டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ். இது மட்டும் இல்லாமல் மனிதனால் உருவாக்கப்பட்ட தோட்டங்களாக இருக்கலாம் அல்லது வீடுகள் நிறைந்த சிட்டிஸாக இருக்கலாம், டவுன்ஸாக இருக்கலாம். இது எல்லாமே இந்த டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட்டில் தான் வருது. They can be big as continent or small as island. இது வந்து காண்டினென்ட்டாவோ அல்லது ஐலாண்டாவோ நம்ம வந்து சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தை மேக்கப் அபவுட் 28%. இதெல்லாம் எத்தனை பர்சன்டேஜில் இருக்குது அப்படின்னா 28%ல் இருக்குது. அந்த என்டையர் வந்து இந்த வேர்ல்டில் இருக்கிற ஹேபிடேட்டில் 28% வந்து இந்த டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட் இருக்குது. அந்த டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட்டில் வந்து டெசர்ட், கிராஸ்லேண்ட், அது மாதிரி இல்லாமல் ஃபார்ம்ஸு, டவுன்ஸு, சிட்டிஸ் இது எல்லாமே சேர்த்து மொத்தம் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னா டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட்டில் 28% இருக்குது. ஓகே, இதுக்கு என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் என்னென்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட்ஸ் கிளாஸிஃபைட் இன்டூ 3 types. என்னென்ன இருக்குது அப்படின்னா டெசர்ட்டு, கிராஸ்லேண்டு, ஃபாரஸ்ட், 3 types சொல்கிறாங்க. 1வது ஃபஸ்ட் இருக்குது டெசர்ட் எடுத்துக்கலாம். ஏ ஹேபிடேட் வித்தவுட் மச் ஆஃப் வாட்டர் இஸ் கால்டு டெசர்ட். அதாவது அவ்வளோவா தண்ணி, மிகவும் சொற்பமான அளவு தண்ணி இருக்கக்கூடிய இடத்த வந்து டெசர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. டெசர்ட் ஆர் தி ட்ரையஸ்ட் பிளேஸ் ஆர் தி எர்த். டெசர்ட் தான் இந்த உலகத்திலே மிக வறண்ட நிலமாக காணப்படுது. ஓகே, தே கெட் ஃபியூவர் தென் 25 centimeters ஆஃப் த ரெயின்ஃபால் அன்வலி. அதாவது ஆண்டுக்கு 25 centimeters குறைவான மழைப்பொழிவு பெறக்கூடிய இடத்த தான் நம்ம டெசர்ட் அப்படின்னு சொல்கிறோம். டெசர்ட் கவர் அட்லீஸ்ட் 20% ஆஃப் தி எர்த். இந்த உலகத்தில் 20% எதால் எதில் இருக்குது அப்படின்னா டெசர்ட் இருக்குது. ஓகேவா, தி பிளான்ஸ் விச் க்ரோஸ் இன் தி பிளான் ஹேபிட்டட் ஹேவ் திக் லீவ்ஸ் தட் ஸ்டோர் வாட்டர் அண்ட் மினரல்ஸ். அங்கே டெசர்ட்டில் இருக்க பிளான்ட் எல்லாமே திக், அதோடய இலைகள் வந்து கடினமானதாக இருக்கும். எதுக்காக அப்படின்னா அதுக்கு தேவையான மச் நீடட் வாட்டரை அதில் சேவ் பண்ணியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் தேவையான மினரல்ஸும் அதில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தி பிளான்ட்ஸ் லைக் கேக்டஸ் ஸ்டோர் வாட்டர் இன் தி ஸ்டெம் அண்ட் தி லீவ்ஸ் ரெடியூஸ்டு டு ஸ்பாயின்ஸ். அதாவது கள்ளிச்செடி, கேக்டஸ்ங்கிறது கள்ளிச்செடி, இந்த பாலைவனத்தில் இருக்க கள்ளிச்செடிகள் எல்லாமே அதோட பிளான்ஸ் எல்லாமே, பிளான்ஸில் இருக்க லீவ்ஸ் எல்லாமே முள்ளாக மாறி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதோட ஸ்டெம்ஸ் எல்லாமே வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஓகேவா, தே ஹாவ் லாங் ரூட்ஸ் கோ வெரி டீப் இன் தி சாயில் சர்ச் ஆஃப் வாட்டர். ஸோ இந்த கள்ளிச்செடியோட பேர்கள் எல்லாமே ரொம்ப ஆழத்துக்கு போகக்கூடியது, போய் நீர் எங்கே இருக்குது அப்படின்னு ரொம்ப ஆழம் வரைக்கும் தேடி போகக்கூடியது அப்படின்னு கூட சொல்லிகிட்டு இருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். அதில் என்னென்ன டெசர்ட்ஸில் என்னென்ன டைப் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஹாட் ட்ரை டெசர்ட், செமி ட்ரை டெசர்ட், கோஸ்டல் டெசர்ட், கோல்டு டெசர்ட். எக்ஸாம்பிளுக்கு என்னென்ன பிளான்ட் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா கேக்டஸ், அகவ், ஆலோ அண்ட் பிரயோஃபிலம். இதெல்லாம் இதுக்குரிய எக்ஸாம்பிள் அப்படி சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துகிற டெசர்ட் ஹேபிடேட் பார்த்தாச்சு. அடுத்து கிராஸ்லேண்ட் ஹேபிடேட், அதாவது புல்வெளி நிறைந்த ஹேபிடேட் என்ன சொல்கிறாங்க. கிராஸ்லேண்ட் அந்த ஏரியா வருது வெஜிடேரியன் இஸ் டாமினேட்டட் பை தி கிராசஸ். வெஜிடேஷன் அதாவது கிராசஸ் அதிகமான இருக்கிற பிளான்ட் ஹேபிடேட்டை தான் நம்ம வந்து கிராஸ்லேண்ட் ஹேபிடேட் அப்படின்னு சொல்கிறோம். கிராசஸ் ரேஞ்ச் ஃப்ரம் தி ஷார்ட் டு டால். எக்ஸாம்பிள் சாவன்னா கிராஸ்லேண்ட். என்ன சொல்லுவாங்கன்னா அந்த கிராசஸ் வந்து சின்னதாகவும் இருக்கலாம், பெருசாகவும் இருக்கலாம், சின்னதுலேருந்து பெருசாக வரைக்கும் நிறையாவே டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா சாவன்னா கிராஸ்லேண்டுங்கிற ஒரு கிராஸ்லேண்டை எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இருக்கிறது என்ன அப்படின்னா ஃபாரஸ்ட் ஹேபிடேட், காடுகள் நிறைந்த ஹேபிடேட். ஃபாரஸ்ட் இஸ் எ லார்ஜ் ஏரியா டாமினேட் பை ட்ரீஸ். ஃபாரஸ்ட்னா என்னென்னா நிறைய ஏரியாஸில் என்ன இருக்கும், ட்ரீஸ், மரங்களால் கவர் பண்ணப்பட்டிருக்கும். இதுதான் ஃபாரஸ்ட் ஹேபிடேட் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர் ஆர் 3 types ஆஃப் ஃபாரஸ்ட், 3 types ஃபாரஸ்ட் இருக்கான். அண்ட் ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட், டெம்பரேச்சர் ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டைன் ஃபாரஸ்ட். 3 types அந்த ஃபாரஸ்ட்டு பிரிக்கிறாங்க. ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட், டெம்பரேச்சர் ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டைன் ஃபாரஸ்ட் மூணாக பிரிக்கிறாங்க. இதோட ஆனுவல் ரெயின்ஃபால் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 25 to 200 centimeters வரைக்கும் ரெயின்ஃபால் இருக்கும். 20-25 கீழே ரெயின்ஃபால் இருக்கிற இடத்த நம்ம என்னென்னு சொன்னோம்னா டெசர்ட் சொன்னோம் இல்லையா. ஸோ இதில் ஞாபகம் வச்சுக்கலாம், ஃபாரஸ்ட்டோட ரெயின்ஃபால் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 25 to 200 centimeters வரைக்குமான ஹேபிடேஷன் இருக்கும், ரெயின்ஃபால் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே, நம்ம இந்த வீடியோலையும் ப்ரீவியஸ் வீடியோலையும் ஹேபிடேட்னா என்ன, எத்தனை டைப்ஸ் ஆஃப் ஹேபிடேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை நீங்கள் பின்தொடர்ந்து வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அது உங்களுக்கு மட்டும் இல்லை எங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் பயாலஜி சம்மந்தமாக நிறைய டாபிக் நம்ம சேனலில் வர இருக்குது. ஸோ கீப் வாட்சிங் அஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.